புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. கருமுட்டை பை கட்டிகள், நீர்க்கட்டிகள் ஏற்படாமல் இருப்பதற்கான உணவு முறைகள் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்தோம், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சியாக இன்று ஆறாவது முக்கியமாக நாம் தவிர்க்க வேண்டிய உணவு முறைகள் அப்படின்னு வரும்போது, கிழங்குகளை எவ்வளவு தவிர்க்கிறோமோ அவ்வளவு நல்லது. இன்றைக்கு நவீன மருத்துவ கோட்பாடுகளுக்கும் இயற்கை மருத்துவ கோட்பாடுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நவீன மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, கார்போஹைட்ரேட் வேணும், ஸ்டார்ச் வேணும், அப்போ தான் உடம்பு நல்லா இருக்கும், அதனால் நீங்கள் கிழங்குகளை சாப்பிடணும். இன்றைக்கு மேலை நாடுகளில் நம்ம பார்த்தோம்னா, அமெரிக்காவிலிருந்து பிரிட்டன்லேருந்து ரஷ்யா வரையிலும் போனோம்னா, அவங்களுடைய தினசரி உணவில் உருளைக்கிழங்கு இல்லாத நாட்களே இருக்காது. அவங்க ஊரில் வேறு ஒன்றும் பெருசாக விளையாது, அதனால் அவங்களுக்கு அது ஸ்டேப்பிள் ஃபுட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஊர் அப்படி கிடையாது. நமக்கு ஆயிரக்கணக்கான வகை கீரைகளும் மூலிகைகளும் படர்ந்து விரிந்து கிடக்கக்கூடிய ஒரு பூமியில் நம்ம இருக்கோம். நமக்கு கிழங்கு வகைகள் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கு கீழே விளைகின்ற கிழங்குகளில் சேனைக்கிழங்குன்னு சொல்லக்கூடிய அந்த கருணைக்கிழங்கு மட்டும்தான் நம்மளுடைய உணவு. அதை தவிர வேறு எதுவுமே நாம் கிழங்கை உணவாக பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கு பெண் குழந்தைகள் அதிக படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறதுனால, பெண் குழந்தைகள் அனைவருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு வீட்டு வேலைகளோ மற்ற வேலைகளோ செய்வது மிகவும் குறைந்துவிட்ட ஒரு சூழலில் இருக்கிறதுனால, இன்றைக்கு உடல் உழைப்பு அற்ற ஒரு சூழலில் பெண் குழந்தைகள் இருக்கிறதுனால, இந்த கிழங்கு வகைகளை, அதுவும் வறுத்து பொறித்து இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளை நாம் கொடுக்கும்போது குழந்தைகளுடைய எடை கூடிக்கொண்டே வருவதை நம்ம பார்க்குறோம். அந்த எடை கூடுதல் அப்படிங்கிறது அசாதாரணமான எடை கூடுதலாக மாறும்போது, அதுவே கருமுட்டை பைகளுடைய நீர்க்கட்டிகளுடைய உருவாக்கத்திற்கு ஒரு பெரிய காரணமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறைப்பதற்கான முறையான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தோடு நாம் பார்க்க வேண்டும். இந்த கிழங்குகளை எவ்வளவு தவிர்க்கிறோமோ அவ்வளவு நல்லது. சேனைக்கிழங்காக இருந்தாலும் கூட வாரத்திற்கு ஒரு முறை அதை நம்ம உணவாக பயன்படுத்தினாலே போதும். அதற்கு மேல் அதை உணவாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் நிச்சயம் இல்லை. எட்டாவது, உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய எல்லா விதமான உணவுகளையும் தவிர்ப்பது நல்லது. சீஸ்லேருந்து, வெண்ணெயிலிருந்து, பன்னீர்லேருந்து ஜுடிஷியலாக சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. உதாரணத்திற்கு இன்றைக்கு கிழங்கு வகைகள் நான் சொன்ன மாதிரி என்னதான் கெட்டது செய்யக்கூடிய கிழங்காக இருந்தாலும், சேனைக்கிழங்கு வாரம் ஒரு முறை எடுத்துக்கொள்ளும் போது மூலமோ அடிவயிறு ஆசனவாய் சம்பந்தப்பட்ட நோய்களை தடுக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கிறதுனால வாரத்திற்கு ஒரு முறை அதை சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த போல் இந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட உடல் எடை அதிகரிப்பிற்கு இருக்கக்கூடிய உணவுகள் எதாக இருந்தாலுமே அதை அடிக்கடி சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை நிறுத்தி கொள்வது நல்லது. நிறைய குழந்தைகள் பெற்றோர்களோடு வரும்போது என்கிட்ட சொல்லுது, அங்கிள் மாதத்துக்கு ஒரு முறையாவது நான் பிஸ்ஸா சாப்பிட்டுக்குவா, சீஸ் நான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, சரி மந்த்லி ஒன்ஸ் நான் சீஸ் சாப்பிட்டுக்குவா, அப்போ ப்ரெட்டு பட்டர் ஜாம்லாம் நான் சாப்பிட்றேனே அதை அடிக்கடி இல்லை, மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்டுக்குவா. இந்த ஒரு கேள்வி நிறைய குழந்தைகள் அப்பாவியாக கேட்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னங்கிற புரிதல் நமக்கே உண்டு. அந்த உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்ளாமல் மிக குறைவாக எடுத்து உடல் எடை அதிகரிக்காமல் பார்த்து கொள்வதும், இந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் உருவாக்குவதை தடுப்பதற்கும் குணமாக்குவதற்கும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான். இன்றைக்கு சில வகையான மருந்துகள், இன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் இந்த மாதவிலக்கு நேரங்களில் ஏற்படுகின்ற அந்த வலிகளுக்காக வலி மாத்திரைகளையும், சில நேரங்களில் அதிக உதிரப்போக்கு ஏற்படும் போது அந்த உதிரப்போக்கை கட்டுப்படுத்துவதற்கான சில ஹார்மோன் மாத்திரைகளையும் எடுத்துக்கொள்கிறத பார்க்கிறோம். நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன், இந்த மருந்துகளே கூட கருமுட்டை பை நீர்க்கட்டிகளை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். கருத்தடை மாத்திரைகள்ன்ற பெயரில் நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே அதோடைய பக்க விளைவாக கருமுட்டை பை நீர்க்கட்டிகளை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த கருமுட்டை பை கட்டிகள் அப்படிங்கிறது வெறும் இளம் பெண்களுக்கும் குழந்தை பெறாத பெண்களுக்கும் திருமணமாகாத பெண்களுக்கும் ஏற்படுவது மட்டுமல்ல, திருமணமாகி குழந்தை இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் ஏற்படுறது பார்க்கிறோம். ஸோ அப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை குறைக்க வேண்டும்னு வரும்போது அதையும் கொஞ்சம் கவனத்தோடு கருத்தில் கொண்டு, இந்த மாத்திரை தற்காலிக மாத்திரையாக நம்ம எடுக்கும்போது நமக்கு நீண்ட காலத்தில் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலையும் நம்ம கொண்டு வந்து அதற்கும் கொஞ்சம் கவனத்தை மேற்கொண்டு விட்டோமேயானால் நிம்மதியாக நாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். கடைசியாக நாம் செய்யக்கூடாத தவிர்க்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, the gym and active exercises. Like நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக gym போறதும் weight போறதும் exercise பண்றதும் நிறைய விஷயங்களை பண்றத பார்க்கிறோம். பெண்களுடைய உடல் இயற்கையிலே மிருதுவான ஒன்று. பெண்களுடைய உடல் சார்ந்த காரணிகள் அப்படின் வரும்போது அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய பயிற்சிகளை விடுத்து ஆண் பெண் இருபாலரும் செய்யக்கூடிய கடுமையான பயிற்சிகளை அந்த பெண்கள் மேற்கொள்ளும்போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பக்கவிளைவு என்ன அப்படின் பாத்தீங்கன்னா அவர்களுடைய பெண்மை தன்மைக்கான ஹார்மோன்களுடைய அளவு குறைய ஆரம்பித்து அதுவே கருமுட்டை பை நீர்க்கட்டிகளையும் கருப்பை கட்டிகளையும் கடுமையான மாதவிலக்கு கோளாறுகளையும் ஏற்படுத்தி விடுறதை பார்க்கிறோம். அப்ப மாதவிலக்கு கோளாறுகள் ஏற்பட்டு விடுமேயானால் நமக்கு சிரமங்கள் தானே. அப்ப உடற்பயிற்சி செய்யும் போதும் ஒரு கவனத்தோட பெண்களை உடற்பயிற்சி செய்ய வைக்க வேண்டியது அப்படிங்கிறது மிக மிக அவசியம். ஒருவேளை அதை நாம் செய்யவில்லை என்றால் நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனைகள்ல ஒன்றாக இந்த பிரச்சனை இருக்கிறத பார்க்கும். ஒரு ஆரோக்கியமான முறையான யோக பயிற்சியோடு கூடிய உடற்பயிற்சியை நாம் மேற்கொள்ளும் போது ஆரோக்கியமாக இருக்க முடியும். இல்லை என்றால் நமக்கு சிரமங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இன்றைக்கு கருமுட்டை பை கட்டிகள், கருமுட்டை பை நீர்க்கட்டிகள், கருப்பை கட்டிகள் ஏற்படாமல் தடுப்பதற்கான 10 விஷயங்களை சொல்லி கொடுத்தேன். ஒரு நிமிடம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் பெற்றோர்களும் யோசிச்சு பாருங்க. இந்த 10 விஷயம் என்ன சாப்பிடணும்னு நான் சொல்லி கொடுத்ததும் சரி, சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லி கொடுத்ததும் சரி, இது சுலபமாக செய்யக்கூடிய விஷயம்தான். இன்றைக்கு மருந்து மாத்திரைகள் மருத்துவ சிகிச்சைகள்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த 10 விஷயங்களை நாம் நம் குடும்பத்திற்காக நாம் இதை புரிய வைத்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை பின்பற்ற வைப்பதற்கு பெரிய சிரமம் கிடையாது. ஆனால் இதை தொடர்ந்து ஒரு 6 மாதம் ஒரு வருடம் நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீர்களேயானால் மருந்து மாத்திரைகளை எடுத்து குணமாவதை விட வேகமாக உடல் குணமாவதை நம்ம பார்க்க முடியும். இதற்கான முயற்சிகளை கொஞ்சம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.